அண்ணே, இந்த கரையான பார்த்து இப்படி பயப்படுறாங்களே, என்னென்ன சொல்கிறது உங்களுக்கு? கரையான பார்த்து பயப்படுறது உலகம் பூரா இருக்குது. இந்த கரையானுக்கு மருந்து தெளிக்கிறது உலகம் பூரா பெரிய வியாபாரம். அதனால் கரையான பார்த்து பயப்பட வைக்கிறாங்க. அது சரி, புரிஞ்சுங்களா? கரையான வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, பாவம் ஒரு பக்கம் பழியும் ஒரு பக்கம்னு. கரும்பில் கரையான் வந்து கரும்பெல்லாம் போயிடுச்சும்பாங்க. ஆனால் கரும்பில் கரையான் எப்படி வரும்னா, அந்த வேர்ப்புழுவோ ஏதோ ஒன்று போய் வேற கட்டு கத்திரிச்சு விட்டுரும். அப்போ அந்த கரும்பு என்ன செத்துக்கிட்டு இருக்கும். கரையானோட கேரக்டரு ஒன்றா செத்ததை திங்கும், இல்லைன்னா செத்துக்கிட்டு இருக்கிறத திங்கும். இவர் போய் கரும்பு காஞ்சிருக்கேன்னு எடுக்கும்போது கரையான் இருக்கும். அப்போ பாவம் வந்து பாவம் வேற, பழி கரையான் மேலே விழுந்துடும். அதனால் இவர் பிடுங்கும்போது கரையான் தான் இருந்தது, அதனால் கரையான் சாப்பிட்டு நம்புவார். இப்போ நம்ம கண்ணு முன்னால் இருக்கிற உதாரணம், இந்த மரம் பச்சையாக உயிரோடு இருக்குது, இது மேலே இருக்கிற அந்த செத்துப்போன இறந்த செல்கள் மட்டும்தான் சாப்பிடுது. இப்போ நாளைக்கு மழை பெஞ்சுனா இந்த மண் பூரா அப்படியே கரைஞ்சி தானாக கீழே ஓடிடும், இப்போ சத்தான மண்ணாக மாறி இருப்போகுது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், கரையான் உயிரோடு இருக்கிறத சாப்பிடாது. கரையான் செத்ததை அல்லது செத்துக்கிட்டு இருக்கிறத சாப்பிடும். இது செத்தது தான் அடுத்த மண்புழு சாப்பிட முடியும். ஆமாம், அடுத்த மண்புழு சாப்பிட முடியும் இல்லையா? அடுத்த சுழல் மண்புழுவை விட வேகமாக இந்த பொருள்களை செதைச்சு கொடுக்கறது தானே நம்ம ஊர் கரையானுக்கு இருக்குது. கரையானுக்கு இருக்குது. அடுத்த வேலையை மண்புழு தான் செய்ய முடியும். செய்ய முடியாது, மண்புழு செய்ய முடியாத வேலையை இது செஞ்சு. ஆனால் நம்ம கரையா மண்ணில் ஏராளமான சத்து அடங்கியிருக்கேன். குறிப்பாக அந்த கைகால் உடஞ்சி போனவங்களுக்கு, நம்ம பழங்குடி மக்கள் உள்ள அவங்க எல்லாமே இந்த புத்து மண் எடுத்து தான் அந்த பத்து போட்டாங்க. அந்த கரையானில் இருந்த கரையான் புத்து மண்ணில் இருந்த கால்சியம் சீக்கிரமாக அதை கூட்டிருக்கு. அப்போ இவ்வளோ நன்மை புரிஞ்சிருக்குது. கரையான் நம்ம விரோதியாக பார்க்க வச்சுருக்காங்க சமீப காலமாக. எந்த காலத்துலேயும் நம்ம பண்பாட்டில் கரையான் நமக்கு விரோதி கிடையாது. ஆமாண்ணே, இந்த கரையா மண்ணை எடுத்து கொஞ்சம் குழச்சி இந்த வயிற்றில் தள்ளிட்டோம்னா எவ்வளோ சூடாக இருந்தாலும் அப்படி சர 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 சரன்னு போயிடுதுண்ணே. அப்படி ஒரு அந்த குளிக்கிறதுக்கு அது நல்ல பொடியாகவும் கொடுத்துருது. இந்த கோழி வளர்க்குறவனுக்கு பூரா இந்த கரையாமல் பெரிய உணவு, பெரிய உணவு, பெரிய உணவு, ரொம்ப நல்லா வளர்த்துக்கொள்ள முடியும். அந்த குஞ்சு கோழிகளுக்கு, குஞ்சு கோழிகளுக்கு உணவை இந்த இதுலேருந்து எடுத்து கொடுத்துட முடியும். வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒன்று மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் வைக்கல போட்டு சாணி தெளிச்சு வச்சுட்டு போயிருப்பேன். அடுத்த நாள் உணவு அதில் கோழி விட்டோம்னா அந்த கோழி அந்த நம்ம கூப்பிட்டா கோழி பின்னாடி வர மாதிரி ஆகிடும். நம்ம அடிமையாக்கிக்கலாம் அது. ஆனால் இதை பார்த்தா இவ்வளோ பயமுறுத்துறாங்க. இப்போ இந்த இடத்துலையே ரெண்டு உதாரணம் இருக்குது. ஒன்று மரத்தில் அதோட தோலை சாப்பிட்ற மாதிரி கரையா மரம் முழுக்க போத்தி இருக்குது. ஆனால் கீழேயும் அது அதோட இலைகள்லாம் காஞ்சி கிடக்குது, கீழே செத்துப்போன இலைகள் கிடக்குது, அதுலேயும் இருக்குது. அப்போ இதிலிருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், அது கீழே இருக்கிற செத்துப்போனை தான் சாப்பிட விரும்புது. இந்த அந்த இது வந்து அந்த பெருமரம், தீக்குச்சி மரம், தீக்குச்சி மரத்தில் ஒரு சீசனில் இந்த மாதிரி புழுக்கள்லாம் வந்து கூடு கட்டி வாழும். அவைகள் செதைச்சு வச்சிருக்கிற அந்த மரத்தோட மேல் பட்டைய, செத்துப்போன பட்டைய இது சாப்பிடுது. ஆமா, அந்த இருக்கேன் இருக்கு. இது இந்த செந்து இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா மரம் பழபழனாயி நெங்கு நெங்கு நெங்குன்னு பழபழன். புது தோல், புது தோலை குடிச்சுக்குது, தண்ணிக்குது. கரையான் மரத்துக்கு பொதுவா நல்லதுதான் செய்யுது. கரையான் பொதுவாவே நல்லதுதான் செய்யுது. மரத்துக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எனக்குமே நல்லதான கருத்தாதான் கரையான் வந்து மரத்தை திங்குது அப்படின்னு சொல்லி பரவிட்டு இருக்கு. ஐயா சொல்லுவாரு, இயற்கை எதையும் வீணாக படைப்பதில்லை. அப்போ கரையை மட்டும் இப்படி வீணாக படைக்கப்பட்டதாக இருக்கும், கரையை மட்டும் நமக்கு இப்படி எதிரியாக இருக்கும். இந்த மரத்தோட மொத்தமாக எடுத்துருக்கு பாருங்க, இது வரைக்கும் வந்திருக்கு பாருங்க, சாதாரணமாக வந்திருக்கு. ஏ ஒரு 7 அடி உயர மரம், 8 அடி உயர மரத்தில் முக்கால் பாகம் கரையான் இருக்குது. ஆனால் மரம் ஆரோக்கியமாக இருக்குது.